விலை மதிக்க முடியாத இடங்களை பார்த்தால் உடனடியாக பட்டா போட்டு விடுபவர்கள் திமுகவினர் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கோவை மாவட்டம் செல்வபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றியவர்கள் திமுகவினர் என தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி பதவியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதே திமுகவினரின் திட்டம் என குறிப்பிட்டார். இதனால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஏராளமான திட்டங்களை இழந்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். திமுகவினர் விலை மதிக்க முடியாத நிலங்களை பார்த்தால் பட்டா போட்டு அபகரித்து விடுவார்கள் என்றும், நிலத்தை பட்டா போடும் திமுகவினர் நாட்டையே பட்டா போட்டு விடுவார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் உள்ளாட்சித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரே துறை உள்ளாட்சித்துறை. குடிநீர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், சுகாதார வசதி செய்து கொடுக்க வேண்டும், கழிவு நீரை அகற்றல் சரியாக செய்ய வேண்டும், நல்ல சாலைகளை செய்து கொடுக்க வேண்டும், தெருவிளக்குகளை பராமரிக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படைகள் அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர் உங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர். இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு 100க்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர். புரட்சித் தலைவி அம்மாள் திறமையான அமைச்சரை தேர்ந்தெடுத்து இந்த பதவிக்கு அமர்த்திய காரணத்தினாலே இன்றைக்கு இந்திய அளவில் பல்வேறு மாநிலம் இருந்தாலும் அந்த மாநில அளவிலே உள்ளாட்சித்துறையிலே 100க்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை வாங்கி தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சேர்த்துவர் அருமச்சவர் வேலுமணி அவர்கள். பேரூர், சுண்டக்காமுத்தூர், கோவைப்புதூர் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து கொனியமுத்தூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாக்கும் அரசாக அதிமுக அரசு திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் திமுக ஒரு அராஜக கட்சி என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம். ஒரு சிறு துரும்பு கூட தமிழகத்தை பாதிக்கக்கூடாது. மணியிலே பிறந்து அது எந்த மதத்திலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒரு அராஜக கட்சி, ஒரு அராஜக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கால கடந்த காலத்திலே முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சதித்திட்டத்தை தீட்டி அவதூறு செய்தியை அரசு மீது வாரி இழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதிமுகவை உடைக்க நினைக்கும் திமுக முக அழகிரியின் புதிய கட்சியால் தானாக உடையும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கருணாநிதிக்கு பல பேர் இருக்கிறாங்க. மதுரை இருக்கின்ற அழகிரியும் திரு கருணாநிதிக்கு பிறந்தவர் தானே. இவர் ஒருத்தர் மட்டுமா வாரிசு? அவரும் இப்ப கட்சி துவங்க வச்சுட்டார். அதே உப்பத்தினவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க. எங்க கட்சி உடைக்க நினைக்கிற உங்க கட்சி தானா உடையும், யாரும் உடைக்க வேண்டியதில்லை.